காயத்ரி ரகுராமை தொடர்ந்து பாஜகவிலிருந்து விலகிய நடிகை கௌதமியும் அதிமுகவில் ஐக்கியமாகியுள்ளார். தமிழ் சினிமாவில் 90களில் மிகவும் பிரபலமான நடிகைகளில் ஒருவர் கௌதமி. குரு சிஷியன் திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானவர். தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என திரை உலகில் ஒரு சுற்று வந்தார் என்றே கூறலாம். 1997 ஆண்டுகளிலேயே பாஜகவின் இளைஞர் அமைப்பில் உறுப்பினராக இருந்த கௌதமி, எல்கே அத்வானி, வாஜ்பாய் உள்ளிட்ட பாஜக தலைவர்களோடு தேர்தல் பரப்புரை கூட்டங்களிலும் பங்கேற்றுள்ளார். இந்த நிலையில்தான் பாஜகவைச் சேர்ந்த அழகப்பன் பல கோடி ரூபாய் மதிப்பிலான தனது சொத்துக்களை அபகரித்துக் கொண்டதாக கடந்த ஆண்டு பரபரப்பு புகார் அளித்தார் கௌதமி. பாஜக மூத்த தலைவர்கள் பலரே அழகப்பனுக்கு ஆதரவாக இருப்பதாக குற்றஞ்சாட்டிய அவர் பாஜகவில் இருந்து விலகினார். கடந்த சில மாதங்களாக அரசியலில் இருந்து விலகியிருந்த அவர் சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் திடீரென அதிமுகவில் இணைந்தார். நல்ல காரணங்களுக்காகவும் சரியான காரணங்களுக்காகவும் சரியான நேரத்திலையும் அதிமுகவில் அண்ணன் எடப்பாடியார்களின் முன்னிலையில் இன்னைக்கு கட்சியில் சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. தான் ஏன் அதிமுகவில் இணைந்தேன் என்பதற்கும் நடிகை கௌதமி செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்தார். அம்மா மேலே நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தை, அது என் மனசுலயே இருக்காங்க. இப்போ இல்லை, ரொம்ப 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 நாள், பல வருஷமா இருக்காங்க அவங்க. இந்த இப்போ எடுத்த முடிவு திடீர் முடிவா இல்லையா அப்படிங்கிறத விட இந்த முடிவு வந்து நம்ம நல்லபடியா நம்ம பயணிச்சு நல்லபடியா அரசியல் மூலமா மக்களுக்கான சேவைகள் நம்ம செய்யணும். பொறுப்பு வேலை என்று வந்துவிட்டால் தான் இறங்கி வேலை செய்வேன் என கூறியுள்ள அவர் தீவிர அரசியலில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ராஷ்டிரிய மஞ்ச் அமைப்பின் தலைவரான ஃபாத்திமா அலியும் அதிமுகவில் இணைந்துள்ளார். பாஜகவில் இருந்து விலகிய மருத்துவர் சரவணன், சி டி நிர்மல்குமார், நடிகை காயத்ரி ரகுராம் உள்ளிட்டோரை தொடர்ந்து நடிகை கௌதமி அதிமுகவில் இணைந்துள்ளது பேசுபொருளாகியுள்ளது. அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைந்த நிலையில் பாஜகவைச் சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணைந்தது அரசியல் கணக்குகளுக்கு பலம் சேர்க்குமா என்கின்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது.